கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளை இந்த புனித வெள்ளி அன்று நினைவு கூர்ந்து அவரை தொழுது கொள்ளவும் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவும் நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானிக்கவும் கூடியிருக்கிறோம். உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வழிபாட்டுக்கு அன்போடு கூட அழைக்கிறேன். நாம் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல இறைவா, உமை நாங்கள் முழு மனதோடு கூட துதிக்கிறோம், உமக்கு நன்றி படைக்கிறோம். உம்முடைய நேச கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி படைக்கிறோம். எங்களை மீட்டுக்கொள்ளும்படி, எங்களுக்கு நிறை வாழ்வை தரும்படி, எங்களுடைய மீட்பராக இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்கு தந்தீரே. உமது திருக்குமாரனாம் கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர் சிலுவையிலே தாம் பட்ட பாடுகளின் வழியாக எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்க்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிற அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர் பாடுபட்ட இந்த நாளிலே பயபக்தியோடு ஜபநிலையிலே நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை தியானிக்கிற போது எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. இந்த மும்மணி நேரமும் தூய் ஆவியாகிய கடவுள் எங்களுக்கு துணை நின்று வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதில் நம்முடைய பாடல்களை பாடுகிற நமது பிள்ளைகளையும், திருமறை பாடம் படிக்கிற நமது அடியார்களையும், நமது இறை வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிற நம்முடைய திருப்பணியாளர்களையும் நீர் ஆட்கொண்டு அவர்களின் வழியாக நம்முடைய திருநாமத்தை மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்க இயலவில்லை என்கிற மன வருத்தங்கள் இருந்தாலும், நடமாடும் தேவாலயங்களாக ஆதி திருச்சபை இல்லங்களிலே கூடி வழிபட்டது போல நாங்களும் இல்லங்களிலே கூடி ஜெபிக்க காத்திருக்கிறோம். எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த புனித வெள்ளி வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலையில் 107வது பாடலின் முதல் 3 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். பாமாலை 107, துக்கம் கொண்டாட வாருமே, பாரும் நம் மீட்பர் மரித்தார்.
ஜபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்துடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தேவரீருடைய வீட்டாராக எங்களுக்காக காட்டி கொடுக்கப்படவும், அக்கிரமக்காரருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவையில் மரணமடையவும், மனதார சம்மதத்தின் நிமித்தம் எங்களை கிருபையோடைய கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று உம்மோடும் தூய் ஆவியாரோடும் ஒரே கடவுளாக என்றென்றைக்கும் ஜீவித்த அரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மனு அவதாரத்தை தேவதூதருடைய வாக்கினால் அறிந்து கொண்ட நாங்கள் அவருடைய சிலுவையினாலும் பாடுகளினாலும் அவருடைய மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகும்படி எங்கள் இருதயங்களில் உம்முடைய கிருபையை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தேவரீருடைய மனவேதனை நிமித்தமும் இரத்த வேர்வை நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நீர் அடக்கம் பண்ணப்பட்டது நிமித்தமும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் தயவுள்ள கர்த்தாவே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, உமது சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். அன்று வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளியாக மாறிவிட்டது. எந்த பெரிய மனிதரும் அந்த நாளின் நிகழ்வுகளை பார்க்கவில்லை, தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படவில்லை, தலைப்புச் செய்திகளில் வெளிவரவில்லை, துக்க நாளாக அறிவிக்கப்பட்டு அரசு விடுமுறை அளிக்கப்படவில்லை. ஆனால் இயற்கை பதைபதைத்தது, பிரதிபலித்தது. ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. ஒரு சில உள்ளங்கள் மட்டுமே உருகின. சிலுவை பாவத்தின் சம்பளமா? இல்லை, மீட்பின் அடையாளம். மனித குலத்தின் பாவ இருளை போக்க ஒளிவிளக்காய் வந்தவர்க்கு கிடைத்த பரிசு சிலுவை. புத்தர் ஒருவருக்கு மட்டுமே போதித்தது போதிமரம், இறை சித்தத்தை ஏற்கும் அனைவருக்கும் வழிகாட்டி நிற்கிறது சிலுவை மரம். எல்லோருமே வாழ்வர், ஒரு நாள் மடிவர். அவரோ சாவதற்காகவே வாழ்ந்தார். அதனால் மடிந்தால் மண்ணாகிவிடும் என்கிற நிலை மாறி நிலைவாழ்வு கிடைக்கும் எனும் நம்பிக்கை கல்வாரி மலை நமக்கு தருகிறது. ஆண்டவரின் சிலுவையில் மொழிந்த ஏழு திருமொழிகள் ஏற்றம் தருபவை, மனிதம் புனிதம் ஆக வழிடத்தும் வார்த்தைகள். சிலுவையிலே மனது வைத்தால் சிந்தனை தெளிவு பிறக்கும், சிந்தையில் அமைதி கிட்டும், நிலைவாழ்வு பெறுவீர், ஆண்டவரை தியானிப்பீர். முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். சிலுவை திருவசனங்களின் பேரில் முதலாம் வார்த்தையை வாசிக்க கேட்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் வசனங்கள் 32-34 வரை. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 32-34 வரை. குற்றவாளிகளாகிய வேறு இரண்டு பேரும் அவரோட கூட கொலை செய்யும் படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும்,
தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். வாசிக்கும்படியாகட்டும், முதலாம் வசனம் வாசித்தாயிற்று. பாமாலையிலே 115வது பாடலின் முதல் 3 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். பாமாலை 115. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளினோடே நம்மை மீட்கும்படி துன்பங்களை ஏற்றுக்கொண்டவராக சிலுவையிலே மொழிந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறைந்த முதலாம் வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. தலைகளை தாழ்த்தி வேண்டிக் கொள்வோம். அன்பின் ஆண்டவரே, இப்பொழுதும் சிலுவையிலே பாடுகளினூடே நீர் பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஆவலாய் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்திலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் தோத்திரம். Father, forgive them, for they know not what they do. தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. How do you forgive the unforgivable? மிகவும் மோசமான, கொடூரமான கொலை பாதகத்தை செய்தவர்களை ஒரு மனிதராக எப்படி மன்னிக்க இயலும்? ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்கள் செய்கிறது இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். அங்கே பணியாற்றுகிற போர் சேவகர்கள்
அவர்கள் ஒரு மனிதரை சிலுவையிலே அறைந்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள். ஆனால் அந்த மனிதரின் சிறப்பு தன்மைகளை அறியாமல் போயிருக்கலாம். அவர்களை பொறுத்த மட்டில் இது அவர்களுடைய பணி, ஜஸ்ட் அ ஜாப் ஃபார் தம். தங்களுக்கு பணிக்கப்பட்ட வேலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிலாத்து அவருக்கு தெரிந்ததெல்லாம் இயேசுவானவர் யூதருக்கு ராஜா என்று அழைக்கப்படுபவர். ஆகவே அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி யூதருடைய விருப்பத்திற்கு இணங்க தமது கைகளை கழுவி விடுகிறார். அண்ணா காய்பாஸ் போன்ற பிரதான ஆசாரியர்கள், யூதாஸ் போன்ற சீடர்கள் எல்லாருமே குற்றம் புரிந்தவர்களே. அவர்கள் எல்லாருக்கும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியவார்கள். ஒரு குற்றமில்லாதவர்களை, ஒரு குற்றமில்லாத ஒருவரை கொலை செய்கிறோம், சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட பெரும் பாதக செயலை செய்கிறார்கள் என்கிற குற்ற உணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அவர் தே ஆர் மச் guilty of much worse than they know. ஏனென்றால் கடவுளுடைய திருக்குமாரனையே கொல்லுகிற பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடவுளுடைய திருக்குமாரனையே கொலை செய்ய துணிந்தது மன்னிக்க முடியாத குற்றம். ஆனால் அவர்களுக்கு தான் மன்னிப்பு தேவைப்படுகிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தையே மன்னித்தருளும். மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்துள்ளோம் என்பதையே அறியாமல் இருக்கிற இவர்களை நீர் மன்னியும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார். இஸ் இட் பாசிபிள் ஃபார் அஸ் டு ஃபர்கிவ் தி அன்ஃபர்கிவபிள்? ஒருவேளை மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறவர்களுக்கு நம்மால் மன்னிக்க இயலுமா? ஆண்டவராக இயேசுவின் வழியில் நின்று பார்த்தால் இயலும். ஏனென்றால் நம்மை துன்புறுத்துகிறவர்கள், பாடுகளுக்கு உட்படுத்துகிறவர்கள், இடர்பாடு அடைய செய்கிறவர்கள், உண்மையிலேயே அவர்கள் எதையும் அறியாமலேயே செய்கிறார்கள் என்று நாம் நினைத்து பார்த்தால் அப்பொழுது மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்கிறவர்களையும் நம்மால் மன்னிக்க முடியும். ஒருவேளை மேலோட்டமான நிலையிலே அவர்கள் ஏதோ மற்றவர்களுக்கு துன்பம் தருகிறோம் என்று வேண்டுமானால் நினைக்கலாம். ஆனால் உள்ளாழத்திலே எவ்வளவாக நம்மை பாதித்திருக்கிறார்கள் என்பதை பாதிக்கப்பட்டவர் மட்டும்தான் அறிந்து கொள்ள இயலும். ஆனால் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யார் நம்மை துன்பப்படுத்துகிறார்களோ, இடறுதலுக்கு உட்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய பாவ மன்னிப்புக்கு உரியவர்கள். ஒருவேளை அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாலும் மாறாமல் இருக்கலாம், அல்லது அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரை மாறாமல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இயேசு ஆண்டவருடைய வழியிலே அவர்களை நாம் மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் திருவார்த்தையினுடைய அர்த்தமாக இது இருக்கிறது. யூ கேன் ஃபர்கிவ் தம் இஃப் யூ ரிமெம்பர் தட் த பீப்புள் ஹூ ஹாவ் ஹர்ட் யூ டோன்ட் நோ வாட் தேவர் வாட் தே ஹாவ் ரியலி டன் டு யூ. Forgiveness is what they need, and you are the only one who can forgive them.
நாம் அவர்களை மன்னிக்க முடியும். அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறபடியால் நம்மால் மன்னிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் பாதிக்கப்பட்டவர் தான் மன்னிப்பை வழங்க முடியும். எவர் ஒருவர் மற்றவருடைய துன்புறுத்தலினாலே பாடுகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவர்தான் மன்னிப்பை வழங்க வேண்டியவராய் இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க முடியும் எப்படி என்றால், இயேசுவானவர் நம்முடைய குற்றங்களை எல்லாம் மீறுதல்களை எல்லாம் மன்னித்ததை ஒருவேளை நாம் நினைந்து பார்த்தால் மன்னிக்க முடியாத தகுதியற்ற நம்மையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியாதா? அவர்களை நாம் நினைக்கலாம், நான் அவர்களைப் போல இல்லை, நான் வேறுபட்டவர், அவர்களைப் போல நான் ஒருபோதும் கொலை குற்றம் செய்ய மாட்டேன், ஒரு பாவம் அறியாதவர்களுக்கு துன்பங்கள் தரமாட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஒருவேளை மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் போவதற்கு என்ன காரணம்? Do you know what keeps us away from forgiving the people who hurt us? நம்மை துன்புறுத்துகிற மக்களை மன்னியாமல் போவதற்கு என்ன காரணம்? ஒருவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் நினைந்து பார்த்தால் நாம் மற்றவர்களை காட்டிலும் மேலானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். We think we are better than they are. அவர்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஒருவேளை அவர்கள் என்னை துன்பத்துக்கு உள்ளாக்கினது போல, என்னை அவமானப்படுத்தினது போல, என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினது போல நான் ஒருவரையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். அவர்கள் எனக்கு செய்ததைப் போல நான் ஒருவருக்கு செய்ய மாட்டேன், அவர்களைப் போல மோசமான ஆள் நான் அல்ல. இட் இஸ் அவர் ஃபால்ஸ் ப்ரைட் தட் கீப்ஸ் அஸ் அவே ஃப்ரம் த ஹார்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபர்கிவிங் த அன்ஃபர்கிவபிள். மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தவர்களையும் மன்னிப்பதற்கு தடையாயிருப்பது இந்த போலியான எண்ணங்களே, மனமேட்டிமையே. எப்படிப்பட்ட மனமேட்டிமை என்றால், நாம் மற்றவர்களை காட்டிலும் நல்லவர்கள், நாம் நல்லவர்கள், மற்றவர்கள் கேடுபாடு கொண்டவர்கள், தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் என்கிற மனமேட்டிமை. உங்களுக்கு தெரியுமா, நாமும் மற்றவர்களைப் போலவே சில நேரத்தில் வெறித்தனமாக மாறுகிறோம், நாமும் மற்றவர்களைப் போல கோபப்படுகிறோம், நாமும் முட்டாள்தனமான செயல்களை மற்றவர்களைப் போலவே செய்கிறோம், நாமும் நம்முடைய நண்பர்களை அடிக்கிறோம், நாமும் நம்முடைய பிள்ளைகளினுடைய மனதிலே காயங்களை ஏற்படுத்துகிறோம், நாமும் நம்முடைய பெற்றோரை பல வகைகளில் துன்புறுத்துகிறோம், நாம் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை பல நேரங்களில் மீறுகிறோம். உங்களை நம்மை நாமே ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் நாம் மற்றவர்களைப் போல தான் இருக்கிறோம். நாம் மற்றவர்களை காட்டிலும் ஒன்று மேலானவர்களாக இல்லை, அவர்களைப் போல தான் நாமும் நடந்து கொண்டிருக்கிறோம். இஃப் வி அட்மிட் த ஃபேக்ட் தட் வி ஆர் நாட் குட் ஆஸ் வி திங்க், we are not what we pretend to be, the secret of forgiveness is to understand that between you and the person who hurt you there's no difference at all. ஒருவேளை நமக்கும் நம்மை துன்பப்படுத்துகிற பிறருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நிச்சயமாக நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும். இயேசுவானவர் சிலுவையிலே மொழிந்த முதலாம் திருமொழி மன்னிப்பு. ஏனென்றால் இயேசுவானவர் மன்னிக்கும் மனுமைந்தர், அவர் பாவங்களை மன்னிக்கிற ஆற்றலும் உரிமையும் கொண்டவர், குற்றங்களை மீறுதல்களை மனதார மன்னிப்பவர், நம்மை மன்னித்து நமக்கு புதுவாழ்வை மீட்பை அருளுகிறவர். ஏனென்றால் இவ்வுலகிலே இறையரசை கொண்டு வந்து இறையரசிலே மக்கள் இணைவதன் மூலமாக தாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல மற்றவர்களை மன்னிக்கிற
நம்பிக்கையாளர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே அவரை உலகிற்கு வந்தார். இயேசுவை போல நீங்களும் நானும் மாற முடியுமா? அப்படியானால் அவரை போலவே நாமும் பிறரை மன்னிக்க தொடங்குவோம். யாரெல்லாம் நம்மை மிகவும் ஆழமாக மனதை பாதிக்கிற அளவிலே துன்புறுத்தியிருக்கிறார்களோ, மனம் வருத்த அடைய செய்திருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் மன்னிப்பதற்கு நாம் முற்படுவோம். ஒருவேளை நாம் இன்றைக்கு இதை செய்ய வேண்டுமானால் ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பேப்பரின் மேற்புறத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மொழிந்த முதலாம் வார்த்தையை எழுதுங்கள். அதற்கு கீழாக இடதுபுறத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு துன்பங்கள் வருவித்தார்கள், என்னென்ன காரியங்களினால் நீங்கள் இடர்பட்டிருக்கிறீர்கள், ஒன்றன் பின் ஒன்றாக எழுதுங்கள். இப்பொழுது வலதுபுறத்தில் சென்று ஒவ்வொரு பெயருக்கும் நேராக, ஒவ்வொரு பிரச்சனைகள் நிகழ்வுகளுக்கும் நேராக இப்படி எழுதுங்கள். ஃபர்கிவன், மன்னித்து விட்டேன். ஒவ்வொரு பெயரை படித்து, ஒவ்வொரு காரியத்தை படித்து, மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன், மன்னித்து விட்டேன் என்று எழுதுங்கள். லெட் கோ ஆஃப் தோஸ் ஆஃப்ஃபுல் மெமரிஸ் ஒன்ஸ் ஃபார் ஆல். அந்த மன்னிக்க முடியாத மீறுதல்கள், குற்றங்கள் நம்மை விட்டு தூரே போகட்டும். ஆண்டவர் தாமே நமக்கு தம்முடைய தூயாவின் ஆற்றலை நிறைவாக வழங்குவாராக. அவரைப் போலவே நாமும் பிறரை மன்னிப்போம். இறைவேண்டல் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் உமது சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறது நிமித்தம் பூமியில் துன்பப்படும் பொழுதெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து இனி வெளிப்படும் மகிமையை விசுவாசத்தினால் தரிசிக்கும்படி செய்தருளும். உமக்காக துன்பப்படுகிற எல்லாரையும் கடவுளுடைய வலது பாரிசத்தில் நின்று ஆதரித்து வருகிற எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கஸ்தருமாயிருக்கிற இயேசு சுவாமி, உமது முதலாம் இரத்த சாட்சியாகிய பரிசுத்த ஸ்தேவான் தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக உம்மை வேண்டிக் கொண்ட முன்மாதிரியை பார்த்து நாங்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து எங்களை துன்பப்படுத்துபவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கிருபை செய்தருளும். ஆமீன். எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:39 துவங்கி 43 முடிய. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளை ஒருவன், நீங்கள் கிறிஸ்தவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை எழுந்தான். மற்றவரும் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குள்ளப்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாம் நியாயப்படியே தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம். இவரோ தகாதவைகள் ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கண்டித்து இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வேதப்படும் முடிந்தது. கீர்த்தனையிலே
163வது பாடலின் முதல் மூன்று சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். விந்தை கிறிஸ்தே சிராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலின் முதல் மூன்று சரணங்கள். ரட்சிப்பின் மீட்பின் வார்த்தை. இது
ஆண்டவருடைய இரக்கத்தின் வார்த்தை, அது மட்டுமல்ல அவருடைய ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது. பாவி ஒருவனுக்கு உடனடியாக பரதீசின் வாழ்வை கிறிஸ்து அளித்ததால் பாவியை குறித்த அவரது அணுகுமுறையை நாம் காண்கிறோம். உண்மையாய் மனந்திரும்புகிற எவனும் அந்நிமிடமே ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதோடு மட்டுமல்ல, மனந்திரும்பும் பாவிக்கு பதிலளிக்க ஆண்டவர் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த கல்வனை போல் மனந்திரும்பிய மைந்தன் போல் உடனே மனந்திரும்ப அழைக்கப்படுகிறோம். கல்வனின் மனத்தாழ்மை ஆண்டவரை பிரியப்படுத்தியது. இந்த இரண்டாம் வார்த்தை மீட்பினை, நித்திய வாழ்வினை அடைதல் கடினமானதோர் அனுபவம் என நம்பிக்கை இழந்து வாழ்வோர்க்கு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தை. ஆனால் இந்த கல்வனை போல் நாமும் கடைசியில் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நினைத்தால் நாம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஏனெனில் நம்முடைய முடிவு நம் கையில் இல்லை, எப்போது என்றும் நமக்கு தெரியாது. எனவே இட் இஸ் நாட் டூ லேட், இன்றே மீட்பின் நாள். மனந்திரும்புதலை ஒருபோதும் நாம் தள்ளி போடக்கூடாது. சிலுவையின் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரதீசின் வாழ்வை தாராளமாய் அளித்த ஆண்டவரின் அருள் எவ்வளவு பெரியது! நம் ஆண்டவர் தனி நபருக்கு செவிசாய்க்கும் ஆண்டவர், தனி மனிதரை ஆறுதல் படுத்துபவர். சிலுவையிலும் ஆண்டவரின் அருட்பணி தொடர்கிறது. மரண வேளையிலும் மீட்பின் பணியை செய்த ஆண்டவர், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற மலைப்பிரசங்க வார்த்தைகளை சிலுவை மரண பரியந்தம் செயலாற்றி காண்பித்தவர். தன்னுடைய பாடுகளின் மத்தியிலும் பிறர் நலம் காக்கும் தன்னலமற்றவர். நம் பாவங்களை எந்த வேளையிலும் எவ்வித நிபந்தனையும் இன்றி மன்னிக்கும் ஆண்டவர். இந்த இயேசு நம் உள்ள தேவைகளை, அங்கலாய்ப்புகளை அறிகிறவர். அது மட்டுமன்றி மட்டில்லாத கிருபையை அளிக்கிறவர். நாம் எப்போதும் அவருடன் இருப்பதையே அவர் விரும்புகிறார். லூக்கா 23:42 அடியேனை நினைத்தெல்லும் என்று தாழ்மையோடு கேட்ட கல்வனுக்கு இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்பட்டது. வேதத்திலே இந்த ஜபம் சுருக்கமான வல்லமையான இறைவேண்டல் இதுவே. அடியேனை நினைத்தெல்லும் என்பது சுருக்கமான வல்லமையான இறைவேண்டல். இதுவே கல்வனின் முதலும் இறுதியுமான வேண்டுதலாய் கூட இருந்திருக்கலாம். இயேசு குற்றமற்றவராக துன்பங்களை தாங்கி கொண்டு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மன்றாடியது கல்வனை மனமாற்றமடைய, மனந்திரும்ப மறுபடியும் பிறக்க செய்திருக்கக்கூடும். லூக்கா 27:44 முன்பு இந்த கல்வனும் பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் மற்றும் அந்த வழியாக நடந்து போகிறவர்களோடு சேர்ந்து இயேசுவை நிந்தித்தான். ஆனால் மனமாற்றத்திற்கு பிறகு இயேசு குற்றமற்றவர் என்பதை உணர்ந்தான். தான் ஒரு பாவி என்பதை அறிந்தான். புதிதாய் பார்வையடைந்தவன் போல் இயேசுவை இரட்சகராக கண்டு மற்ற கல்வனிடம், கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என அறிக்கையிட்டான், வாதாடினான். லூக்கா 23:41 இயேசுவுக்கு சாட்சி பகரும் கருவியாய் மாறுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் ராஜ்யத்தில் அவர்தான் ஆளுவார் என்ற ஆழ்ந்த விசுவாசம் கொண்டிருந்தான். இந்த விசுவாசம் சீடர்
தோமாவின் விசுவாசத்தை விட மகத்தானது. கடவுளின் ராஜ்யத்தை குறித்த செபதேயுவின் குமாரர்களின் புரிதலை விட மேலானது. பிறப்பிலை கிறிஸ்தவனாக பிறந்து சிறு வயதிலிருந்தே ஆலயத்துக்கு தவறாமல் வந்து ஆண்டவரின் வசனங்களை கேட்டு அவரை நாம் வழிபடுகிறோம். ஆண்டவரை எவ்வாறு அறிந்திருக்கிறோம்? அவருடைய அருகாமையை, பிரசன்னத்தை நாம் எவ்வாறு அலட்சியப்படுத்துகிறோம்? கிறிஸ்தவம் என்பது வெறும் ஸ்டேட்டஸுக்கு மட்டும்தானா? அதையும் கடந்து நம் தனி மனித இரட்சிப்புக்குமா என்று நாம் ஆராய்வோம். ஆண்டவரின் அறுப்பெரும் காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் சாட்சியாக நாம் இருக்கிறோமா? அல்லது நம் சுயநலத்தால் ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படுகிறதா? அநீதியாய் தண்டிக்கப்பட்டு துன்பங்கள் அனுபவிக்கிறவர்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருக்கிறோமா? அவர்களுக்காய் அனுதாப உணர்வு கொண்டு அவர்களோடு இருந்து அவர்களுக்காக துணிவுடன் குரல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். வெறும் சமய சடங்குகள், புண்ணிய செயல்கள், நற்செயல்கள் செய்வதால் மட்டுமே மீட்பை பெற முடியாது. கர்த்தருடைய கிருபையையும் நம்முடைய மேலான விசுவாசம் மட்டுமே நமக்கு மீட்பை தருமென்று உணர்ந்து அதற்காக அனுதினமும் நாம் பிரயாசப்படுவோம். இந்த இரண்டாம் வார்த்தையிலிருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கும் காரியங்கள், இந்த கல்வனை தேவன் பார்த்த இரக்கத்தோடு தேவையில் இருப்போரை, குறைவில் இருப்பவர்களை, இழிநிலைக்கு தள்ளப்பட்டோரை, இரட்சிப்பின்றி வாடுபவர்களை ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நாம் பார்க்கிறோமா என்று நாம் பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். மற்றும் ஆண்டவரை போன்று இக்கட்டு மற்றும் துன்பங்கள் பாடுகளில் இருக்கும்போது நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறதா? அல்லது மற்றவர்களை நம் வார்த்தைகள் குத்தி காயப்படுத்தி நம் நேரமில்லாமையை, சுயநலத்தை, நம் இயலாமையை வெளிப்படுத்தி மற்றவர்களை சுய மதிப்பிழக்க செய்கிறதா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய பேச்சுக்கள் முழுவதும் எப்போதும் நாம் செய்த புண்ணியங்களை, நன்மைகளை மற்றும் நாம் சேர்த்து வைத்த பணம், பொருள், வீடு, அந்தஸ்து குறித்த பெருமையை பறைசாற்றுகிறதா இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். மாறாக இரக்கமும் தயவும் தாழ்மையும் மன உருக்கம் நிறைந்த பேச்சாக நம்முடைய பேச்சு இருக்கிறதா என்று ஆராய்வோம். ஆண்டவருடன் இருப்பதுதான் கல்வனுக்கு அந்தஸ்து மற்றும் பிரிவில்லேஜாக இருந்தது. நாம் யாருடன் அதிகமாக இருக்க விரும்புகிறோம்? நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்க முற்பட்டால், ஒருவேளை இந்த கல்வன் சிலுவை மரண தண்டனைக்கு தள்ளப்பட்டவதால் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவனாக, தனிமை வலிவை அனுபவிப்பனாக, யாராலும் அன்பு செலுத்தப்படாதவனாக, இவனுக்கென்று யாரும் இல்லாதவனாக இருந்திருக்கக்கூடும். இவனுக்காக கொல்கத்தாவில் அழுது புலம்ப ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த கல்வனை போன்று வாழ்வின் இழிநிலைக்கு, கடைநிலைக்கு, புறக்கணிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கு எந்த வகையில் நாம் ஆறுதல் செய்கிறோம்? இந்த லாக்டவுன் நாட்களில் பாதிக்கப்பட்டுள்ளோர் அநேகர், ஒருவேளை உணவிற்காக அல்லல் படுகிறவர்கள் அநேகர், நோய் தொற்றால் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர், மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் தனிமை வழியை அனுபவிப்பவர்கள், நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு கலக்கத்தில் உள்ள மருத்துவ துறையினர் போன்றோருக்கு எவ்வாறு ஆறுதலை, இரக்கத்தை, நம் கரிசனையை
மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறோம். கல்வனை போன்று நாமும் குற்ற உணர்வு கொள்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம் அனைவரின் உள்ளங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நாள்பட்ட விருப்பங்களையும் அறிந்தவர். எனவே ஆண்டவர் என்னோடு இருந்து எனக்கென்ன செய்துவிடப் போகிறார் என சந்தேகிக்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அனைதனவும் மீட்பை இரட்சிப்பை அடைவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களுக்காகவும் உமக்கென்று ஊழியம் செய்யாதவர்களுக்காகவும் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். அவர்களுக்கு மெய்யான மனந்திரும்புதலையும் உமக்கென்று ஊழியம் செய்யும் வாஞ்சையையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். எங்களுக்கு மெய்யான மனம் திரும்புதலை தந்து எல்லா பாவங்களையும் அஜாக்கிரதையையும் அறியாமையையும் மன்னித்து உமது பரிசுத்த வசனத்தின்படி எங்கள் நடவடிக்கை சீர்படுத்துவதற்கு உமது பரிசுத்தாவின் கிருபையை அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. மூன்றாம் வேத பாடகம் யோவான் சுவிசேஷம் 19:25-27. யோவான் 19:25-27. இயேசுவின் சிலுவின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளியோப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பாமாலில் 117வது பாடல். சிலுவையை பற்றி நின்று துஞ்சும் மகனை கண்ணுற்று விம்மி பொங்கினார் ஈன்றாள். பாமாலில் 117வது பாடலின் 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். Oh,
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரியர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய கர்த்தாவே, இப்பொழுதும் சிலுவையில் நீர்மொழிந்த மூன்றாம் வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற வேளையில் எங்கள் சிந்தனைகளை திறந்தருளி உம்மை முழுவதுமாக பற்றி கொள்ள உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆமீன். அன்பான சகோதர சகோதரியர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நாம் வாசிக்க கேட்ட மூன்றாவது சிலுவை மொழி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூலில் தூய யோவான் எழுதின 19வது அத்தியாயம் 26வது வாக்கியம் 27வது வாக்கியத்தில், அம்மா இவரே உம் மகன், இவரே உம் தாய் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் அடியில் இருக்கின்ற தன்னுடைய சீடரை பார்த்தும் இவரே உம் தாய் என்றும் தன்னுடைய தாயாகிய மரியாவை பார்த்து இவரே உம் மகன் என்றும் கூறுகின்ற இந்த மூன்றாவது திருமொழியை குறித்து ஒரு முப்பரிமாண கண்ணோட்டத்தில் முப்பரிமாண சிந்தனையோடு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த முப்பரிமாண சிந்தனையில் முதல் பரிமாணமாக இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மையத்திலிருந்து தன்னுடைய இறுதி தருவாயிலும் இந்த சமூகத்தில் தன்னால் தனித்து விடப்பட்டிருக்கின்ற அல்லது இதுவரையிலும் தன்னோடு இணைந்து ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்தின் பாதையிலும் இருந்த ஒரு தாயாகிய மரியாம்மைக்கு ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஒரு பரிமாணத்தை பார்க்கின்றோம். முதலாவதாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை உறுதி செய்கின்றார். இந்த பாதுகாப்பு எப்படிப்பட்ட பாதுகாப்பு என்றால், சமூகத்தில் ஆணாதிக்க சமூகத்தில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற சமூகத்தில் தன்னை நம்பியிருக்கின்ற ஒரு தாயாருக்கு, தன்னை எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு தாயாருக்கு தன்னுடைய உடனிருந்த அன்பாயிருந்த சீஷனின் மூலமாக ஒரு பாதுகாப்பை உருவாக்கி தருகின்றான். இன்றைக்கு நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, புறந்தள்ளப்பட்ட சூழ்நிலை, ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, நியாயம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நம்மை அழைக்கின்றார். தூய மரியம்மைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையின் மையத்திலிருந்து ஒரு பாதுகாப்பை உறுதி செய்தது போல நாமும் இந்த சமுதாயத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டவர்களாக, பாதுகாப்பை உறுதி செய்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நம் சமுதாயத்தில் தாய் தகப்பனாருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை கலந்தெறிந்து நாம் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற ஒரு மக்களாக, கிறிஸ்துவுக்கு முன்மாதிரியான ஒரு பிள்ளைகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த முப்பரிமாண சிந்தனையில் இரண்டாவது பரிமாணமாக இந்த சிலுவையின் அடியில் இருந்து சிலுவையில் அடியில் இருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு சிலுவையின் மையத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய சமூக சமத்துவ உறவை உருவாக்கும் ஒரு பரிமாணத்தை நாம் பார்க்க இயலுகின்றது. இது என்ன புதிய சமத்துவ சமூக உறவு என்று பார்ப்போம் என்றால், அவருக்கு அன்பாயிருந்த சீஷர் யோவான், அவர் மிகவும் அன்பாயிருந்தவர். இந்த யோவான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்தவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் என்று பார்த்தோம் என்றால், இவர் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர், மீனவ குடும்பத்தை சார்ந்தவர்.
கடலிலும் கப்பலிலும் மீன்களை பிடித்து அவற்றை விற்கின்ற ஒரு பணி செய்தவர். கடுமையான பணி, பணியின் பலு மிக அதிகமாக இருக்கும். அவர் வாழ்கின்ற சமூக சூழ்நிலை மீன் பிடிக்கின்ற ஒரு பணி என்பதால் அங்கிருக்கின்ற அந்த வாசனையும் வித்தியாசப்பட்டது. அவர் வாழ்கின்ற வாழ்க்கை முறை, அவர் உண்ணுகின்ற உணவு முறை அனைத்துமே வேறுபட்டது, வித்தியாசப்பட்டது. இவரிடத்தில் இவரேவும் தாய் என்று இயேசு கிறிஸ்து மரியம்மைக்கு ஒரு உறுதியை கொடுக்கின்றார். இந்த மரியாள் தாய் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர் என்றால், இவர் ஒரு தச்சர் சமூகத்தை சார்ந்தவர், தச்சர் குடும்பத்தை சார்ந்தவர். தச்சர் குடும்பத்தில் வாழ்ந்து தச்சர் சமூகத்தின் மத்தியில் வாழ்ந்த அந்த ஒரு சூழ்நிலையில் இவர் கடல் கரையோ அல்லது கடல் வாசத்தையோ இவர் அறியாதவர். யோவான் தச்சர் சமூகத்தையோ தச்சர் அந்த சூழ்நிலையோ அறியாதவர். இருவேறுபட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாக இணைக்கின்றார். இவரே உம் தாய், இவரே உம் மகன் என்று இருவேறுபட்ட சூழ்நிலையில் இருவேறுபட்ட சமூகத்தில் வாழ்ந்த இருவரை ஒன்றாக இணைக்கின்றார். ஆண்டவர் வெளிப்புற தோற்றத்தை பார்க்காமல் இருதய சிந்தனையை பார்த்து இருவரையும் ஒன்றாக இணைக்கின்றார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் பிரிவினைகளும் கட்சி வேறுபாடுகளும், உயர்வு தாழ்வு, படித்தவன் பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த சமுதாயத்தில் சாதியத்தை கடந்து, மதத்தை கடந்து, நல்லுறவு என்று சொல்லுகின்ற ஐக்கியத்தில் பிரிவுகளை கடந்து நாம் கடவுளுக்குள்ளாக இணைப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம், இணைந்து வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். பிரிவினைவாதங்களை கலைந்தெறிவதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். சிலுவையின் மத்தியில் ஆண்டவர் ஒரு புதிய சமூக சமத்துவ உறவை உருவாக்குகின்ற ஒரு பரிமாணத்தை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சமத்துவ ஒரு சமுதாய உருவாக்கத்திற்காக இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக இந்த முப்பரிமாணத்தில் மூன்றாவது பரிமாணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் பிறந்தது முதல் தன்னுடைய இறுதி நாட்கள் வரையிலும் எந்த இடத்திலும் அவருடைய கடமையை உதாசீனப்படுத்தினதாக நாம் காண முடியாது. அனைத்து சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மீது விதிக்கப்பட்ட, தமக்கு கொடுக்கப்பட்ட, தம்முடைய தந்தையிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த கடமையை நிறைவு செய்கின்றவராக அவர் இருப்பதை நாம் பார்க்கலாம். யாத்திராகமும் 20:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறது போல, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று குறிப்பிடப்பட்டிருப்பது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி தருவாயிலும் இந்த உலகத்தில் தன்னை சுமந்து, தன்னை ஈன்றெடுத்து, தன்னை வளர்த்தெடுத்த தன்னுடைய தாய்க்கு ஒரு பாதுகாப்பை, தன்னுடைய கடமையை தான் இல்லாவிட்டாலும் தன்னோடு உடனிருந்த அன்பாயிருந்த சீஷனிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்படைத்து விட்டு, ஒரு பாதுகாப்பை உறுதி செய்துவிட்டு, அவருடைய வாழ்வை நிலைநிறுத்தி விட்டு செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கொஞ்சம் சிந்தித்தோம் என்றால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று இந்த இடத்தில் மத்தேயு அவர்கள் பதிவு செய்கின்றார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உரைத்ததாக. என கண்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருச்சட்டத்தை அவமதிக்கின்றவராகவோ அல்லது அதை அழிக்கவோ அவர் வரவில்லை. அவற்றை உண்மையாக நிலைநாட்ட வந்தார். அந்த கடமையை அவர் நிறைவேற்றுவதற்காக வந்தார். ஆண்டவருடைய கரத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அனைத்து கடமையையும் அவர் நிவர்த்தி செய்கின்றார். இறுதியாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன். ஒரு அன்பான கிறிஸ்தவ குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மிகவும் கடினப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள்.
வளர்ந்த பிள்ளைகள் நல்ல ஒரு நிலைக்கு வந்து படித்து முடிந்த பின்பு தன்னுடைய தாய் தகப்பனார் தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்க தன்னுடைய பிள்ளைகள் இருவரும் வெளி தேசத்திற்கு சென்று தங்களுடைய பொருளாதார தேவையை சந்தித்துக் கொள்வதற்காக உழைக்கின்றார்கள். காலம் கடந்து செல்கின்றது, திருமண வாழ்வும் முடிந்து விடுகிறது. தங்களுடைய வாழுகின்ற சூழ்நிலையை வெளி தேசத்திலேயே அவர்கள் உறுதி செய்து கொள்கிறார்கள். தங்களுக்காக பாடுபட்ட தாய் தகப்பனாரை முதியோர் இல்லத்திலும் பாதுகாப்பதற்கு இடமில்லாமல் பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு அவர்கள் விட்டு செல்கின்ற ஒரு அவல நிலைக்குள்ளாக அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். பெற்றெடுத்த தாய் தகப்பனாருக்கு உடனிருந்து பாதுகாக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய சமூகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் இந்த சம்பவத்தை நாம் சிந்திக்கின்ற பொழுது பெரும்பாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாய் தகப்பனாரை முதியோர் இல்லத்திலும் பாதுகாப்பற்ற நிலையிலும் தவிக்க விட்டு கொண்டிருக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தாயாருக்கு பாதுகாப்பை உறுதி செய்தார், ஒரு புதிய சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கினார், இறுதியாக அவர் தன்னுடைய கடமையை நிவர்த்தி செய்தார். இன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பனாருக்கு நாம் பாதுகாப்பை உறுதி செய்கின்றவர்களாக, அவருடைய வாழ்நாளை நல்ல முறையிலே அவர்கள் நிறைவு செய்வதற்காக ஒரு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்ற பிள்ளைகளாக, நம்முடைய கடமையை கர்த்தருக்குள்ளாக நிறைவு செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த வார்த்தைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த தாயும் தந்தையும் ஆகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்காக சிலுவையில் உம்முடைய ஜீவனை விட்டு விடுதலையையும் மீட்பின் வாழ்வையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றி, எளிமையான முறையில் நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம். இந்த எளிமையான முறையில் பெற்றுக்கொண்ட இந்த விடுதலையை எங்களுடைய வாழ்வில் நல்ல முறையிலே நாங்கள் பயன்படுத்தி இந்த சமூகத்தில் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பிள்ளைகளாகவும் சமத்துவ வாழ்வை உறுதி செய்கின்ற பிள்ளைகளாகவும் நீர் எங்களுக்கு விதித்திருக்கின்ற கடமைகளை நிறைவு செய்கின்ற பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழவும் வளரவும் அதற்கு நீர் உதவி புரிய எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தர் தாமே எங்களோடு இருப்பாராக. ஆமீன். ஜெபிப்போம். மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய பலவிதமான துன்பங்களை அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவரவர்களுடைய அவசரங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்களெல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். மோசத்திலும் வறுமையிலும் துன்பத்திலும் அகப்பட்ட யாவருக்கும் ஆதரவையும் சகாயத்தையும் ஆறுதலையும் தாய் தந்தையில்லா பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் திக்கற்றவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரையும் காத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வாசிக்க வேண்டிய நான்காம் வேத பாடம் மத்தேயு 27 வசனங்கள் 45 முதல் 49 வரை. மத்தேயு 27 வசனங்கள் 45 முதல் 49 வரை. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலான எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை இரட்சிக்க வருவானோ, பார்ப்போம் என்றார்கள். வாசிக்க வேண்டிய பாடம் முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதாக. பாமாலை 118. துயருற்ற வேந்தரே, சிலுவை ஆசனரே என்ற பாடலின் முதல் மூன்று சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். பாமாலை 118. செய்தி நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பேராய தந்தை அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே முழிந்த நான்காம் திருமொழி, மார்க் 15:34 வாக்கியம். பிற்பகல் 3 மணிக்கு இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று உரக்க கத்தினார். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள். இயேசு என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என உரக்க கத்தினார், உரிமை குரல் எழுப்பினார். இவ்வாறு கைவிடப்பட்டவராக சிலுவையில் தொங்குபவர் யார்? நீயே என் நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். மார்க் 1:11. இவரே என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். மார்க் 9:7. நேசகுமாரராகிய நம் அருள்நாதராகிய கடவுளின் ஒரே மைந்தர்தான் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு இந்த கைவிடப்பட்ட நிலை ஏன்? திருமணமாகாத இளைஞனாகிய இயேசு கிறிஸ்து ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று அவர் இருந்திருக்கலாம். குடும்பத்தின் தலைமகனாக தன் தாய்க்கு உதவியாகவும்,
தனக்கு பின் பிறந்த சகோதர சகோதரிகளை கரையேற்றும் பணியிலும் அவர் ஈடுபட்டிருக்கலாம். அன்றைக்கு இருந்த பல்வேறு சமய சமூக குழுக்களில் ஒன்றில் அவர் சேர்ந்து ஒரு தலைவராகியிருக்கலாம், அல்லது பிழைப்பு நடத்தியிருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் விடுத்து ஏழைகள், நோயுற்றோர், பெண்கள், சிறுவர்கள், பிற இனத்தவர், வரி வசூல் செய்பவர், பாலியல் தொழிலாளர்கள், பார்வையற்றோர் மற்றும் உடல் ரீதியாக அறைகூவல் விடுக்கப்பட்டோர், தொழு நோயாளிகள், பாமரர்கள், உழைப்பாளிகள் முதலியவர்களுடன் நமது ஆண்டவர் சேர்ந்து கொண்டு அவர்களுக்காக உரிமை குரல் கொடுத்து அவர்களை உரிமைக்காக போராடவும் உற்சாகப்படுத்தினார். ஆம், அன்றைய சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டோராக இருந்தார்களோ அவர்களுக்கு கை கொடுத்ததினால் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார். கைவிடப்பட்ட நிலையில் உள்ள இயேசுவுக்கு கை கொடுக்க விருப்பமா? அவருடன் கைகோர்க்க நீ ஆசைப்படுகிறாயா? இன்றைய சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கை கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் சிலுவை நாயகனின் கரங்களை எட்ட முடியும். மத்தேயு 25:31-45 வாக்கியங்களில் இதனை நாம் பார்க்கிறோம். கைவிடப்பட்ட நிலையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது கடவுளுக்கே உதவி செய்கிறீர்கள். எனவே கைவிடப்பட்டோருக்கு கை கொடுக்கும் போது நீங்களும் கூட கைவிடப்பட்ட அனுபவத்திற்கு தள்ளப்படலாம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இதனை நன்கு அறிந்தவராயிருந்தார். தந்தையாகிய கடவுள் அவரை உயிர்த்தெழ செய்ததின் மூலம் தான் அவரை கைவிடவில்லை என்பதை உலகுக்கு உறுதிப்படுத்தினார். இறைவேண்டல் செய்வோம். தந்தையே, எங்கள் பலவீனங்களை இரக்கமாய் நோக்கி பார்த்து நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்குகளை எல்லாவற்றையும் உமது நாமத்துக்கு மகிமை உண்டாக விளக்கி எங்களுக்கு நேரிடும் எல்லா துன்பங்களிலும் நாங்கள் உமது இரக்கத்தை பகரணமாய் நம்பி பற்றி கொள்ளவும் உமக்கும் கனமும் மகிமையும் உண்டாக எப்பொழுதும் மாசில்லாத பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாய் உம்மை சேவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரிய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். நிற்கிறவர்களை பலப்படுத்தி, மன ஊக்கமில்லாதவர்களை தேற்றி ஆதரித்து, விழுந்தவர்களை கைத்தூக்கி, கடைசியில் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வாசிக்க வேண்டிய 5 வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28-29. யோவான் 19:28-29. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டி மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். வாசிக்க வேண்டிய 5 பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, எமக்கே மகிமை உண்டாவதாக. கீர்த்தனையிலே 56 பாடல், உருகாயோ நெஞ்சமே குருசினில் அந்தோ பார்.
கீர்த்தனை 56 முதல் 3 சரணங்களை மாத்திரம் பக்தியோடு பாடுவோம். மதிப்பிற்கும் அன்புக்கும் உரிய பேராய தந்தை பேரவர்கள் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் கத்துடைய செய்தி நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நமது ஆண்டவர் சிலுவையிலே முழிந்த 5 திருமொழி யோவான் 19:28-29 வாக்கியங்கள். இதன்பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாயிருக்கிறேன் என்றார். நம் அருள்நாதர் இயேசுக்கு ஏற்பட்டது உண்மையான தாகமா அல்லது ஆன்மீக தாகமா? இயேசுவுக்கு உடல் சார்ந்த தாகம் ஏற்பட்டால் அது தவறில்லை, அது இழிவும் அல்ல, அவருக்கு எந்த வகையிலும் குறைவும் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பசி ஏற்பட்டதுண்டு, தாகமடைந்ததுண்டு, களைப்படைந்ததுண்டு. இது தவிர இயல்பான மனித உணர்ச்சிகளான மகிழ்ச்சி, கோபம், துக்கம், அழுகை, கண்ணீர் இவை யாவற்றையும் வெளிப்படுத்திய அருமையான மனிதராக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார். திருப்பாடல்களிலே சங்கீதத்திலே 22:15 வசனத்திலே, என் வலிமை ஓடு போல காய்ந்தது, என் நாவு மேல் அன்னத்தோடு ஒட்டி கொண்டது என்று சங்கீதக்காரன் வெளிப்படுத்துவது போல, இயேசு கிறிஸ்துவும் நாவரண்டு வேதனையை அனுபவித்தார். அவரது உடலில் இருந்த குறைந்த அளவு தண்ணீரும் வெளியேறி கொண்டிருக்கும் நேரத்தில் நான் தாகமாயிருக்கிறேன் என்று கதறினார். இயேசுவுக்கு உடல் தாகம், நாவறட்சி ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் அவருக்கு நீதியின் மேல் இருந்த பசிதாகம்தான் காரணம். நீதியின் மேல் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவார்கள். மத்தேயு 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் மேல் வேட்கை என்பது இறையரசு பற்றியதாகும். முதலாவது அவருடைய அரசையும்
அவரது நீதியையும் தேடுங்கள். மத்தேயு 6:33. இதனை இயேசு மிகவும் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 9:13. இரக்கத்தை முதன்மைப்படுத்திய நமது ஆண்டவருடைய அருளுரைகள், பேச்சுகள், குணமாக்குதல்கள், தீர்ப்புகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தாகமடைந்தவராக தவிக்கும் நிலைக்கு தள்ளியது. இயேசு கிறிஸ்து எடுத்து எம்பிய இறையரசின் நீதிக்கும் இரக்கத்திற்கும் முதற் பலனாளிகளாக ஏழைகள், பாமரர்கள், பெண்கள் ஆகியவர்கள் இருந்தார் என்பது நமது வாழ்க்கைக்கான திருச்சபை செயல்பாடுகளுக்கான வழிகாட்டுதலும் அறைகூவலுமாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு கடவுளின் நீதியும் இரக்கமும் கிடைத்திட நமது செயல்பாடுகளில் எது தொடர்புடையதாக உள்ளது என்பதை நாம் சிந்திப்போம். தொடர்புடைய செயல்பாடுகளை வலுப்படுத்துவோம். புதிய செயல்பாடுகளை நாம் இறைவேண்டல் செய்வோம். மனுக்குலம் அனைத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, தேவரீர் நேசிக்கிறவர்களை சிக்ஷித்து நீர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை தண்டிக்கிறீர். உமது கரத்தினாலே தண்டிக்கப்பட்டிருக்கிற உமது அடியார்கள் மேல் இரக்கமாயிருந்து அவர்கள் தங்கள் வியாதியை பொறுமையோடு சகிக்கவும் தேவருக்கு சித்தமானால் சரீர சௌக்கியத்தை அடையவும் கிருபை செய்து தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். மனதிலும் சரீரத்திலும் துன்பப்படுகிற யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்றும் உமது கடிந்து கொள்ளுதலை சந்தோஷத்தோடு சகிக்க விசுவாசத்தையும் பொறுமையும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வாசிக்க வேண்டிய 6 வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 19:28-30. யோவான் 19:28-30. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. பாமாலையிலே 120வது பாடல். பூரண வாழ்க்கையே தெய்வாசனம் விட்டு தாம் வந்த நோக்கம் யாவுமே இதோ முடிந்தது என்ற பாடலின் முதல் 3 சரணங்களை மாத்த பாடுவோம். பாமாலை 120.
அன்பான சகோதர சகோதரிகளை, நாம் நம் அருள்நாதர் இயேசு சிலுவையில் மொழிந்த ஆறாம் திருவார்த்தையை இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் 19:30 நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். மற்ற மூன்று நற்செய்திகளிலும், நற்செய்தி நூல்களிலே, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இயேசு உறக்கமிட்டு உயிரை விட்டார் என்று பதிந்திருக்கிறார்கள். மத்தேயு 27:50, மார்க்கு 15:37, லூக்கா 23:46. யோவான் நற்செய்தியாளர் உரத்த சத்தத்தை பற்றி கூறாமல் இயேசுவானவரின் இறுதி வார்த்தைகளை கூறுகிறபடியால் உரத்த சத்தமும் இறுதி வார்த்தையும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ் யுவர் ஒர்க் எவர் டன்? நீங்கள் எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டிருக்கிறீர்களா? என்னை பொறுத்தவரையில் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கவில்லை. மை ஒர்க் இஸ் நெவர் டன். தெர் ஆர் ஆல்வேஸ் மோர் நீட் டு பி டன். There is an unfinished agenda all the time. நாம் பல நேரங்களில் இன்னும் நம்முடைய பணிகளை முடியாதவர்களாகவே, முடிக்காதவர்களாகவே இருக்கிறோம். சிலர் சொல்ல நீங்கள் கேட்டிருக்கலாம், I am done, I am finished. அவ்வளவுதான், நான் செத்தேன், அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பலர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் நாம் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் நம்முடைய இயலாமையின், விரக்தியின் வெளிப்பாட்டின் வார்த்தைகளாக இருக்கிறது. என்னால் முடியவில்லை, ஆகவே நான் சொல்லுகிறேன், அவ்வளவுதான், என்னால் முடிஞ்சது. ஆனால் இயேசுவானவர் இப்படி சொல்லவில்லை. இயேசுவானவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இயலாமையினால் சொல்லவில்லை, அல்லது ஐ எம் ஃபினிஷ்ட், நான் அவ்வளவுதான் என்று சொல்லி அந்த அர்த்தத்திலும் சொல்லவில்லை. ஆனால் சாதாரண மக்கள் நினைத்தார்கள், இயேசுவினுடைய வாழ்க்கை சிலுவையோடு முடிந்தது, அவ்வளவுதான். ஒருவேளை அவரை துன்புறுத்தினவர்கள், கேலி செய்தவர்கள், பகைஞர் என்று தங்களை தாங்களே நினைத்து கொண்டவர்கள், அவர்கள் அவருடைய வாழ்வை முடித்து விட்டார்கள் என்று நினைத்தார்கள். அவரை பின்பற்றின சீடர்களும் பின்பற்றின விசுவாசிகளும் கூட நம்முடைய வாழ்வில் அவ்வளவுதான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் லூக்கா 24:20-21 எம்மாவூருக்கு போகிற வழியிலே இருந்த சீடர்கள் பேசிக் கொள்ளுகிற போது, இஸ்ரவேலை அவர் மீட்பார் என்று நாங்கள் நினைத்திருந்தோம், ஆனால் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டு விட்டார்கள், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி சோர்ந்து போய் பேசுகிறார்கள். ஆனால் இயேசுவானவர் சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் முடிந்தது. Jesus declared that his work was done and his mission accomplished. இயேசு மிகவும் உறுதியாக சொல்லுகிறார், எல்லாம் நிறைவேறிவிட்டது, என்னுடைய செயல் பணி நிறைவு பெற்றுவிட்டது என்று சொல்லுகிறார். இதற்காக நற்செய்தியாளர் பயன்படுத்துகிற கிரேக்க மொழி வார்த்தை டெட்டலஸ்டாய். ஒருவேளை இது வியாபார வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இன் பிஸ்னஸ் டேர்ம்ஸ் இட் மீன்ஸ் த டெப்ட் ஹேட் பீன் பெய்ட் ஃபுல். ஒருவேளை நான் செலுத்த வேண்டிய கடன் தொகை முழுவதும் செலுத்தியாகிவிட்டது என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. இட் மீன்ஸ் இட் இஸ் டன், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபினிஷ்ட். ஒருவேளை எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன், கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பயன்படுத்துகிற வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இயேசு மனிதராக பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். முதலாவதாக இயேசு மனிதராக பிறந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். குழந்தை இயேசுவை அவருடைய பெற்றோர் தேவாலயத்துக்கு அழைத்து செல்கிற போது இயேசு என்னும் குழந்தையை கண்டு வாழ்த்தின சிமியோன்
என்கிற இறைவனுடைய அடியார் மரியாளை பார்த்து இப்படி சொல்லுகிறார். லூக்கா 2:35. உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகவே பிறக்கிறோம். ஆனால் இயேசுவானவர் அநேகருடைய வாழ்வு மீட்கப்படும்படி தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து சாவதற்காகவே உலகிலே பிறக்கிறார். எல்லாரும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக தந்தையாகிய கடவுள் திருக்குமாரனாம் இயேசுவை நமக்காக தந்தருளினார். யோவான் நற்செய்தி 3:17. உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிப்பதற்காக அல்ல, தம்முடைய மகன் வழியாக அதை மீட்டுக்கொள்ளவே இவ்வாறு செய்தார். யோவான் நற்செய்தி 3:17. இறைவருடைய நோக்கம் மனுக்குலம் படைப்பனைத்தும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே கடவுளுடைய திருசித்தம். ஒருவேளை கடவுளை விட்டு தூரம் போயிருக்கிற மனுக்குலம் மீண்டும் மீட்படைந்து நல்லுறவு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. ஆகவே இயேசு ஆண்டவர் கடவுளுடைய குமாரன் மனுமைந்தன் இந்த இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே தம்மை அர்ப்பணித்திருந்தார். குழந்தை பருவம் முதல் லூக்கா நற்செய்தி 2:49, தன்னுடைய குழந்தை பருவம் முதல் சிறுவர் பருவத்திலிருந்தே இந்த பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்து விட்டார். லூக்கா 19:10 ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை தேட மீட்கவே மனுக்குமாரன் வந்திருக்கிறார். எல்லா மனிதரும் மீட்படைய வேண்டும் என்று சொல்லி பவுலொடிகளார் தீமோத்தேயை சொல்லும்போது 1 தீமோத்தேயு 2:4 குறிப்பிடுகிறார். காந்தியடிகளார் இப்படி சொல்லியிருக்கிறார், ஃபைண்ட் த பர்பஸ் மீன்ஸ் வில் ஃபாலோ. இயேசுவானவர் இந்த மீட்பை தாம் பெற்ற அதிகாரத்தின் வழியாக ஆளுகையின் வழியாக செய்யாமல் மாறாக சேவையின் வழியாக தொண்டு புரிவதன் மூலமாக செய்ய துணிகிறார். யோவான் நற்செய்தி நூல் 6:14-15 பார்த்தால், அவரை அரசராக்க மக்கள் முயற்சி செய்கிறார்கள், அதை அவர் தவிர்த்து விடுகிறார். அதிகாரத்தை பயன்படுத்துவதன் வழியாக அல்ல, மாறாக தொண்டு செய்வதின் வழியாக தம்மையே தருவதின் வழியாக. மார்க் நற்செய்தி நூல் 10:45 அவர் இப்படி உறுதியாக சொல்லுகிறார், மனுமகனுடைய வருகையின் நோக்கம் தொண்டு செய்வதற்காகவும் அநேகர் மீட்கும் பொருட்டு தம்மையே பலியாக அதற்கு ஈடான பலியாக அர்ப்பணிக்கவுமே அவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதற்காக அவர் தெரிந்து கொண்ட வழி சிலுவை பாடுகளின் பாதை, த பிளான் ஆஃப் ஆக்ஷன், வே ஆஃப் த கிராஸ். இயேசுவானவர் இறை சத்தத்தை தாம் உலகிலே வந்ததன் நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறார். இதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாதை சிலுவை பாதையாக இருக்கிறது. குறுக்கு வழி அல்ல, நோ ஷார்ட்கட், பட் பை சஃபரிங், பாடுகளை வழியாக. ஏசையா திருக்கர் 42:4. ஏசையா திருக்கரின் புத்தகம் 53:3. இவைகளெல்லாம் பாடுபடுகிற தாசன் மெசியா பாடுகளின் வழியாக மீட்பை தருகிறார் என்கிற செய்தியை நமக்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நினைவுபடுத்தி இருக்கிறது. இயேசுவானவர் எருசலை நோக்கி தன்னுடைய சீடர்களோடு பயணம் மேற்கொள்கிற போது அந்த வழியிலே 3 முறை தன்னுடைய சீடர்களோடு வர இருக்கிற பாடுகளை குறித்து, சிலுவை பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அதற்கு பின்னால் நடைபெறுகிற உயிர்த்தெழுதலை குறித்து அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு முறை இயேசுவானவர் தம்முடைய பாடுகளை குறித்து சீடர்களிடத்தில் சொல்லுகிற போது அவருடைய முதல் சீடராகிய பேதுரு அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு விருப்பம் இல்லை. மத்தேயு நற்செய்தி நூல் 16:23 அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது ஆண்டவர் அவரை கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சிலுவை பாடுகளின் வழியாகவே அல்லது பாடுகளின் வழியாகவே மீட்பு தர முடியும் என்பதை அறிந்தவராக அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தாம் மட்டுமல்ல தன்னுடைய சீடர்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
மார்க்கு 10:32 34 வரை தம்முடைய பாடுகளை குறித்து அவர் தெரிவிக்கிறார். யோவான் நற்செய்தி நூல் 10:15 அவர் சீடர்களிடத்தில் சொல்லுகிற போது நல்ல மேய்ப்பரை பற்றி அவர் சொல்லுகிறார், ஆடுகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். 18 யாரும் என்னிடத்திலிருந்து அதை பறித்து கொள்ள இயலாது, நானாகவே அதை கொடுக்கிறேன். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்ல முடிந்தது. யோவான் நற்செய்தி நூல் 17:4 நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். ஆண்டவர் பிதாவாகிய கடவுள் ஆண்டவராக இயேசுவானவருக்கு கொடுத்த அந்த பணியை செய்து முடித்ததாக அவர் முடிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவருக்கு இவ்வுலகில் வருவதற்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவருக்கு திருப்பணி செய்வதற்கு ஒரு லட்சிய பார்வை இருந்தது. அந்த லட்சியத்தை நோக்கி அவர் நடக்கிறார், பணி செய்கிறார். Do you have a purpose in your life? Have you ever found out the meaning of your life? How are you going to achieve your goal? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வாழ்க்கையின் அர்த்தம் புரிந்திருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லட்சிய நோக்கு இருக்கிறதா? அல்லது அந்த லட்சிய நோக்கை எவ்வாறு அடைய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்விலே கூட இறைவனுடைய சித்தம் இருக்கிறது, இறைவனுடைய திட்டம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். 1 Corinthians 9:26 தூய பவுலடிகளார் இப்படி சொல்லுகிறார், நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓடமாட்டேன், காற்றை குத்துபவரைப் போல குத்து சண்டையிடமாட்டேன். நான் அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் எந்த செயலையும் செய்ய மாட்டேன். அவர் தன்னை கட்டுப்பாடோடு சுய கட்டுப்பாட்டோடு ஆண்டவருக்காக அர்ப்பணித்த செயலை பற்றி அவர் சொல்லுகிற போது 27 பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறி விடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். ஒருவேளை என்னுடைய உடல் அதற்கு ஒத்துழையாமல் போனால் என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இட தடையாக இருக்குமானால் அதை நான் கட்டுப்படுத்திக் கொள்ளுகிறேன். நான் ஒரு லட்சிய நோக்கத்தோடு கூட முன்னேறி செல்லுகிறேன். பிலிப்பியர் 3:12 பிற்பகுதி, கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேறத்தக்கதாக தொடர்ந்து ஓடுகிறேன். இயேசு ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்து கொண்டாரோ, எதற்காக என்னை அழைத்தாரோ, புற இனத்தவர் இடையே கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கும்படி அந்த நல்ல சீரிய நோக்கத்தோடு அவர் என்னை அழைத்தாரோ, அந்த நோக்கம் நிறைவேற்றும்படியாக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை சொல்லுகிறார். 14 பிலிப்பியர் 3:14, நான் தொடர்ந்து ஓடுகிறேன், பயணிக்கிறேன். பிலிப்பியர் 2:10 சொல்லுகிறார், அதற்காக அவர் தெரிந்து கொண்ட வழி கிறிஸ்துவின் வழி. அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவிலே அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன். ஒருவேளை இயேசுவானவரைப் போலவே நான் மரணத்தை வென்று உயிர்த்தெழ வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது சாத்தியமாகும்? அவரைப் போலவே நான் பாடுபட்டால் தான் ஆகும். ஆகவே இயேசுவானவரைப் போலவே நான் துன்பங்களிலே பங்கேற்று சாவிலே அவரை ஒத்திருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21:10-13 சொல்லுகிற போது பவுல் இப்படி சொல்லுகிறார், எருசலேமிலே ஆண்டவருக்காக நான் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை அறிவிக்கிற அந்த நற்செய்தி பணிக்காக நான் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல சாவதற்கும் தயார் என்று சொல்லி பவுலடிகளார் உறுதியாக சொல்லுகிறார். 2 Corinthians 11:23 ஒருவேளை நாம் படித்து பார்ப்போமானால், தான் ஒரு
ஊழியக்காரன் அப்போஸ்தலன் ஆண்டவருடைய பணியாளர் என்பதற்கு தான் பட்ட பாடுகள் காயங்கள் அவைகள் தான் சாட்சி என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4:7 நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி சாட்சி பகர்கிறார். இயேசுவை போல தன்னுடைய வாழ்வை கடவுளுடைய சித்தத்திற்கு அர்ப்பணித்த பவுலால் இப்படி சொல்ல முடிந்தது. நம்மை பற்றி நாம் என்ன சொல்ல இருக்கிறோம்? ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி மௌனமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற அவருடைய திருசித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதற்காக நாம் தொடர்ந்து பயணிக்கிறோமா, நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் உரத்த சத்தத்தோடு உறுதியாக கூறினார், எல்லாம் நிறைவேறிவிட்டது. அவர் தம்முடைய சித்தத்தை, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். சிலுவை பாடுகளின் வழி அதை செய்து முடித்தார். நாமும் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் உங்களோடு கூட இருப்பாராக. ஜபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த கிரியைகளை செய்தாலும் உமக்கு அடங்கினவர்களாய் அவைகளை தொடங்கி நடப்பித்து முடித்து உமது பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும், கடைசியாய் உமது இரக்கத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் செய்வதெல்லாவற்றிலும் தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது கிருபையை அருள்வதோடு நாங்கள் கேட்கும் முன்பாகவே இடைவிடாத உமது சகாயத்தினாலே எங்களை நடத்தி அருளும். ஆமேன். உமது பரிசுத்த அன்பின் வரத்தை எங்களுக்கு அருளி செய்து எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து கடைசி மட்டும் நிலைத்திருக்க உமது கிருபையை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 7 வேத பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:44-49. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23:44-49. ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட 100 தலைவர் இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றை கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பி சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும் கலிலேயாவில் இருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையில் நின்று இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கீர்த்தனையிலே 58வது பாடல் குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே. கீர்த்தனை 58வது பாடலின் முதல் 3 சரணங்களை மாத்திரம் பாடுவோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளினிடையே இறுதியாக மொழிந்த ஏழாம் திருமொழியை நாம் தியானிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஃபாதர், இன்டு யுவர் ஹேண்ட்ஸ் ஐ கமிட் மை ஸ்பிரிட். லூக்கா நற்செய்தி நூல் 23 46 நாம் படிக்க கேட்டிருக்கிறோம். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இந்த மொழி திருமறையின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இட்ஸ் ஆக்சுவலி அ கொட்டேஷன் ஃப்ரம் த ஸ்கிரிப்சர். சங்கீதம் 31:5. ஒவ்வொரு யூத தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிற இறைவேண்டலாய் அது இருந்தது. பிள்ளைகள் தூங்குவதற்கு முன்பாக இந்த சங்கீதம் 31 சொல்லி 5 சொல்லி படுப்பது அவருடைய வழக்கமாக இருந்தது. இந்த வசனத்தினுடைய அர்த்தம், நான் இப்பொழுது உறங்க செல்கிறேன், ஆண்டவரே உம்மிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன், நான் ஆன்மாவை காப்பாற்றியார்கள். ஒருவேளை நான் எழுந்திருப்பதற்கு முன்பாக இறக்க வேண்டியிருந்தால், ஆண்டவரே உம்மை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், என்னுடைய ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளும். சிலுவையிலே சாவது எப்படிப்பட்டது? வாட் வாஸ் லைக் டு டை பை க்ரூசிஃபிக்ஷன். கொடிய சிலுவை மரத்திலே சாவது எவ்வளவு கொடுமையானது! இந்த கேள்விக்கு விடை காணுவதற்காக மேயோ கிளினிக்கில் பணியாற்றின 2 மருத்துவர்கள் ஒரு ஆராய்ச்சியை செய்து 1986 ஜோர்னல் ஆஃப் அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் என்கிற இதழிலே இந்த கட்டுரையை அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த கட்டுரையினுடைய தலைப்பு, ஆன் த ஃபிசிக்கல் டெத் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த கட்டுரையிலே அவர்கள் விவரமாக சிலுவையிலே கொடுக்கப்படுகிற தண்டனை குறித்து, அதனோடு வருகிற மரணத்தை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து வெளியிடுகிறார்கள். இதில் பல நிலைகள் இருக்கிறது. அடிபடுகிற நிலை, சதைகள் பீந்து எலும்புகள் முறிகிற நிலை, அதனால் இரத்தம் வெளிவருகிறதுனால்
ஏற்படுகிற பாதிப்புகள் இவைகளெல்லாம் குறித்து அவர்கள் அதிகமாக சொல்லுகிறார்கள். கடைசியாக அவருடைய ஆராய்ச்சி முடிவிலே இயேசுவானவர் இப்படிதான் இறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். பை கார்டியாக் ரப்சர், அவர் இருதயம் செயலிழந்து போனதாலே அல்லது இருதயம் அதிகமான இரத்த இழப்பினாலே சிதைந்து போனதாலே இறந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் திருமறை இப்படி சொல்லவில்லை. யோவான் நற்செய்தி நூல் 10:17-18 வசனத்தை பார்க்கிற போது இயேசுவானவர் தன்னுடைய சரீர பலவீனத்தினால் இறந்து போனார் என்பதை காட்டிலும் அவர் தாமாகவே தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். மத்தேயு 27:50 வசனத்தில் இயேசுவானவர் தன்னுடைய உயிரை விட்டார் என்று சொல்லி மத்தேயு நற்செய்தியாளர் எழுதுகிறார். Voluntarily yielded up to the Father. அவர் தன்னுடைய தந்தையினிடத்திலே தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து விட்டார் என்று சொல்லி நாம் திருமறையிலே பார்க்கிறோம். அவருடைய உயிரை யாரும் பறித்து கொள்ளவில்லை, அவராகவே கொடுத்தார். ஏற்ற நேரம் வந்தபோது அவர் சாவதற்கு எந்த பயமும் இல்லாதவராய் துணிவு கொண்டவராய் தன்னுடைய வாழ்வை நிறைவாக வாழ்ந்து தாம் வந்த நோக்கத்தை சிறப்பாக செய்து முடித்தவராய் யார் மீதும் கோபம் இல்லாமல் யாரை பற்றியும் தன்னுடைய மனதிலே கசப்பான எண்ணங்கள் கொள்ளாமல் தன்னுடைய ஐம்புலன்களும் செயல்படுகிற அந்த நினைவோடு நல்ல சிந்தையோடு அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் மத்தியிலேயும் தாமாகவே தன்னுடைய ஜீவனை ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, படைப்பாளராகிய ஆண்டவர் நமக்கு உயிரை தந்திருக்கிறார். ஒருவேளை நாம் உலகிலே தம்முடைய பணியை செய்து முடித்தாலும் படைப்பாளராக ஆண்டவரிடத்திலே நாம் மீண்டும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்பது நம்முடைய கடமை அல்லவா? அதை தான் ஆண்டவர் இயேசு செய்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய இந்த சிலுவை பாடு மரணம், அவரை பின்பற்றுகிற விசுவாசிகள் நம்பிக்கையாளர்கள் இவ்வுலகத்தில் இறப்பை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கிறது. முதலாவது இயேசுவானவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நான் என்கிற அகங்காரத்தை சுயநலத்தை அழித்து விடுகிறார் அல்லது நான் என்கிற அந்த சுயநலத்திற்கு முதலாவது மறிக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 9:24 வசனம், லூக்கா நற்செய்தி நூல் 17:33 வசனத்தில் பார்க்கிற போது அவர் தமக்கு இருந்த எல்லாவற்றையும் பிறருக்கு தந்து விடுகிறார். அவர் தம்மையே மறுக்கிறவராக நமக்கு காண்பிக்கிறார். ஒரு ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது we have to die to self, or in other words we have to deny ourselves. நாம் நம்முடைய சுயத்தை நான் என்கிற அகங்காரத்தை விட்டு விடுபவர்களாக ஒழித்து விடுபவர்களாக அதற்கு மறிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களையே கொடுக்க முடியாதவர்கள் எப்படி நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காக தர முடியும்? When you are not willing to give away worldly things for others, how can you give your own life? ஆனால் பலர் சொல்கிறார் நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்கிறவர்கள் பலரை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:16 வசனத்தில் யோவான் திருக்குடும்பம் இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்கிறோம். மற்றவருக்காக உயிரை கொடுக்கிற அன்பு, ஆண்டவர் பிறருக்காக தம்மையே தந்ததைப் போல நாமும் சகோதர சகோதரிகளுக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்று அந்த வார்த்தைகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது.
உண்மையான அன்பு என்பது வாழ்வு என்பது பெற்றுக்கொள்வதில் இல்லை, மாறாக கொடுப்பதிலே இருக்கிறது. கொடுப்பதிலே இருக்கிறது. கொடுப்பதற்கு பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமக்கென்று ஒரு எண்ணங்களை திட்டங்களை வைத்துக் கொள்ளாததினாலே, கடவுளுடைய திருசித்தத்தை மாத்திரம் செய்ததினாலே அவர் பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லாமல் இருந்தார். நாம் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற போது, நம்முடைய விருப்பங்களை தாண்டி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற போது, we have nothing to fear, not even death. நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை, மரணத்தை குறித்து கூட பயப்பட தேவையில்லை. சங்கீதக்காரனை போல நாமும் துணிவோடு சொல்லலாம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கூட என்னால் நடந்து செல்ல முடியும். மரண பயத்திலிருந்து விடுதலை பெற நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் மரணத்தை குறித்து பயப்படுகிறோம், பலர் பயப்படுகிறார்கள். ஏனென்றால் மரணம்தான் ஒரு முடிவு, இதற்கு மேலே ஒன்றும் இல்லை, அதற்கு மேலே என்ன நடக்கும் என்றும் நமக்கு தெரியாது. ஆகவே மரணத்தை குறித்து பலர் பயப்படுகிறார்கள். மரணத்தை மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் பல காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நிலநடுக்கங்களை குறித்து பயந்தோம், கடலின் பேரலைகள் சுனாமி போன்ற பேரலைகளை குறித்து பயந்தோம், அணுசக்தியினுடைய பிற வேதிப்பொருட்களுடைய கதிர்வீச்சுகளை பார்த்து பயந்தோம், பொருளாதார சீரழிவுகளை குறித்து பயந்தோம், இன்றைக்கு கொரோனா வைரஸை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸினுடைய பெயரை கேட்டாலே பயப்படுகிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ஃபியர் நாட், ஐ ஹவ் கான்க்வர்ட் டெத். பயப்பட வேண்டாம், நான் மரணத்தை வென்றிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு நம்பிக்கையாளர் சீடர் மாத்திரமே மரண பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும். நாம் மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரை போல துணிவோடு வாழ அழைக்கப்படுகிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் மரணத்தை சந்திப்பதற்கு நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆயத்தமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். பி ப்ரிப்பேர்ட் டு டை. ஒருவேளை நாம் ஆண்டவருக்காக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மரிப்பதற்கு நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அதாவது, நான் மரித்தாலும் நிலைவாழ்வு பெற்றுக்கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எத்தனை ஆண்டுகளை உலகில் வாழ்ந்தோம் என்பது அல்ல, நம்முடைய வாழ்க்கையின் தரம் கடவுளுடைய பார்வையிலும் மனிதருக்கு முன்பாகவும் எப்படி இருந்தது என்பதுதான் முக்கியமான கருத்தாக இருக்கிறது. நாம் மற்றவர்களைப் போல மரணத்தை சந்திக்கலாம், ஆனாலும் ஒரு பெரிய வேறுபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் கடவுள் மீது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதனாலே நம்முடைய நம்பிக்கை மரணத்தையும் தாண்டி நிலைவாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும். Is it possible to surrender our lives to God? இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்க நம்மால் முடியுமா? எத்தனையோ பேர் அதை செய்து முடித்திருக்கிறார்கள். பல ஆண்டவருடைய அடியார்கள் தம்முடைய வாழ்வை ஆண்டவருக்காகவே அர்ப்பணித்து இரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:59-60 ஸ்தேவான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறித்தார். 2 தீமோத்தேயு 4:7 பிலிப்பியர் 1:21 பவுல் அடிகளார் சொல்கிறார், ஆண்டவருக்காக நான் சாவதற்கு ஆயத்தம் என்று சொல்லி. மார்ட்டின் லூதர், பிரான்சிஸ் சேவியர், பாலிகாப், ஜெரோம், இன்னும் எத்தனையோ கடவுளுடைய அடியார்கள் தாங்கள் மரிக்கும்போது இதே வார்த்தைகளை சொல்லி மரித்திருக்கிறார்கள். தந்தையை உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்வை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்போம். மரணம் நம்மை சந்தித்தாலும் ஆண்டவருடைய திருவிழ சத்தத்தை முடிப்பதற்கு துணிவு கொள்வோம். எதை குறித்தும் கவலைப்படாமல் பயப்படாமல் ஆண்டவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக முன்னேறி செல்வோம். ஆண்டவர் நமக்கு துணை இருப்பாராக. நம் வாழ்வின் வழி சாட்சி பகர ஆண்டவர் நமக்கு ஆற்றல் தருவாராக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம்.
உயிரோடு இருக்கும் போதே மரணத்திற்குட்பட்டிருக்கிறோம். எங்கள் பாவங்களின் நிமித்தம் நியாயப்படி கோபம் கொண்டிருக்கிற கர்த்தாவே, கடவுளிடத்தில் அன்றி யாரிடத்தில் சகாயம் தேடுவோம்? பரிசுத்தமுள்ள கடவுளே, சர்வவல்லமை பொருந்திய கர்த்தாவே, இரக்கம் நிறைந்த இரட்சகரே, நித்திய மரணத்தின் கொடிய வேதனைகளுக்கு எங்களை ஒப்புக்கொடாதேயும். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ரகசியங்களை அறிந்திருக்கிறீர். எங்கள் ஜபங்களுக்கு இரக்கமுள்ள உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்திருடும். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரிசுத்தமும் இரக்கமுள்ள இரட்சகரே, நீதியுள்ள நித்திய நியாயாதிபதியே, எங்கள் வயோதிப காலத்தில் நேரிடும் எந்த வேதனைகளினாலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடி செய்திருடும். ஆமீன். மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்றும், அவர்கள் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலை அருளி செய்து சத்துருவின் உபாய தந்திரங்களிலிருந்து அவர்களை விடுவித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே, நாங்கள் உயிரோடு இருந்தாலும் மரித்தாலும் உம்முடையவர்களாய் இருக்கவும், நாங்கள் எங்கள் ஜீவனை விடும்போது எங்கள் ஆத்துமாக்களை எமது கைகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. ஈஸ்டர் சிறப்பு வழிபாடு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த திருநாள், ஞாயிறு அன்று காலை 4 மணிக்கு யூடியூப் வழியாக ஒளிபரப்பப்படும். வழிபாட்டிலே பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலேயே பாமாலையிலே 314வது பாடலில் முதல் 3 சரணங்களை நாம் பாடுவோம். பாமாலை முன்னூற்று 314. வாழ்க சிலுவையே, வாழ்க பாரமற்ற பாரமே, உன்னை முழு மனதார தோள் மேல் ஏற்றுக்கொள்ளவேன். செய்வோம். ஆண்டவரே, உமது பிரியமுள்ள குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற நாங்கள் எங்கள் கெட்ட விருப்பங்களை இடைவிடாமல் அழித்து வருகிறதுனாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படவும், கல்லறையையும் மரண வாசலையும் கடந்து மகிழ்ச்சியுள்ள உயிர்த்தெழுதலை அடையவும், எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த உமது குமாரனும் எங்கள் கர்த்தரமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் கிருபை செய்தருளும்.
ஆமீன். சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனமுள்ள கடவுளே, உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் வாழ்ந்து போன உமது அடியார் எல்லாருக்காகவும் நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரமராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தருளும். பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் தாயும் தந்தையுமானவரே, சிலுவையில் அறையப்பட்டு இந்த உலகத்தின் கொடூரங்களை சகிக்கும் போதும் உம்முடைய மைந்தர் என்ற சாட்சியை கொடுத்த சிலுவைநாதர் இயேசுவை நாங்கள் நினைத்து போற்றுகிறோம். இந்த உலகத்தின் அநீதிகள் எங்கள் ஆண்டவருக்கு சிலுவையை பரிசாக தந்தாலும் அந்த சிலுவையை ஏற்றுக்கொள்வதிலும் எங்கள் அருள்நாதர் எங்களுக்கு பாடம் கற்றுத்தந்தார். மன்னிப்பு, ஒப்புரவு, பொறுப்பு, கடமையின் நிறைவு போன்ற பல பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தந்தார். எங்கள் ஆண்டவர் இயேசு தம் கடமையை சிறப்பாக நிறைவேற்றினார். எங்கள் கடமைகள் தொடங்க இந்த நாள் எங்களை அழைத்திருக்கிறது. சிலுவையின் அழைப்பை பெற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவர் திருப்பணியை தொடர்ந்து செய்ய கடவுளே எங்களுக்கு உதவியருளும். நாங்களும் சிலுவை பாடுகளை ஏற்க நேர்ந்தாலும் இயேசுவின் சீடர்கள் என்ற சாட்சியை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களை பலப்படுத்தும். இயேசுவைப் போலவே அநீதிகள், ஏற்றத்தாழ்வுகள், பிரிவினைகள் மற்றும் அடிமைதனங்களை எதிர்த்து போராட உம்முடைய ஆற்றலை எங்களுக்கு அளித்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மன்றாடுகிறோம். ஆமேன். சமாதானத்தோடு உலகத்திற்குள் செல்லுங்கள், துணிவு கொள்ளுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள், எவருக்கும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், மனத்தளர்ச்சி உற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுங்கள், வலுவற்றோரை தாங்குங்கள், துன்புறுவோருக்கு உதவிடுங்கள், தூய ஆவியரின் ஆற்றலில் அகமகிழ்ந்து ஆண்டவரிடம் அன்பு கொண்டு பணியாற்றுங்கள். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் ஆசி உங்களிடையே நிலவி என்றும் உங்களுடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். அறிக்கிட வாழும் ஐயா,